Captain Divine அனைவருக்கும் வணக்கம். Welcome to the show Street Food. இந்த ரெஸ்டாரண்டோட பேர் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா அல் புஹாரி. டே கொஞ்சம் பாருங்களே. பறக்கிறது, தாவுறது, ஓடுறது. பிரியாணி, 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 பிரியாணி தாங்க. எங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வடபள்ளி சாலிகிராமம் இருக்கு இல்லையா சோ அங்க தான் இருக்கு இதோட full details வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் பட் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வர போறேன் அப்படினு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா இந்த ஹோட்டல்ல வந்து grill chicken அது மட்டும் இல்லாம பிரியாணி வந்து வேற லெவல்ல ஃபேமஸ் அப்படினு சொன்னாங்க அவங்க ரொம்ப பாராட்டுனாங்க एक्चुअली இந்த பிரியாணி பத்தி சோ இந்த பிரியாணி வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த grill பத்தி அவர் ரொம்பவே ஸ்பெஷலா சொன்னாரு என்னன்னா அது கூட வந்து ஒரு மசாலாலாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து வேற லெவல்ல டேஸ்டியா இருக்கும் அப்படினு சொன்னாங்க சோ அதுக்கு இந்த மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க உள்ளார போலாம் Okay, இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அல் புஹாரி ஹோட்டலுக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சு ஆனா அப்படியே கொஞ்சம் பாருங்களே அப்படியே என்னோட டேபிள் ஃபுல்லாவே ஒரு நான்வெஜ் பறக்கிறது தாவுறது ஓடுறது எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல एक्चुअली இதோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு இதோட மசாலா ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வருது एक्चुअली சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையோட ஃபேமஸான அல் புஹாரி ரெஸ்டாரண்டோட ஃபேமஸான ஒரு ஐட்டம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த சிக்கன் பிரியாணி தாங்க ஆனா இத நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன் இத வந்து நான் வெச்சி ரசிச்சி ருசிச்சி லாஸ்ட்ல தான் சாப்பிட போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படி நம்ம பார்த்தோம்னா noodles okay wow. so first வந்து நம்ம noodles கிட்ட போயிரோம் என்னடா என்ன விட இது ரொம்ப பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா அதான் இன்னைக்கு யாரும் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல so first வந்து இந்த சிக்கன் பிரியாணி குவாண்டிட்டி பாருங்க ரொம்பவே அதிகமா தான் இருக்கு ஏனா ஒரு பிளேட்ல எப்பயுமே இவங்களோட குவாண்டிட்டி வந்து நார்மல் குவாண்டிட்டி இவ்வளவுதான் so குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு so சாப்பிடுறதுக்கு நீங்க ஒரு இந்த இந்த noodles வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சாப்பிட்டா ஒரு 3 பேர் சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டா ஒரு 2 பேர் சாப்பிடலாம் ஐ திங்க் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்கன் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டேன் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் एक्चुअली எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணேன் சோ இது வந்து நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு இல்லலக்கு சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளேவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு So, இவரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து நம்ம இதெல்லாமே ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது சிக்கன் 65 இது சார் சில்லி சிக்கன் ஃப்ரை ஓகே ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட தான் ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது பாருங்கள் ஜூஸியாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு ஒரு டாங்கியா இருக்கு இந்த ஃப்ளேவர் வந்து அதே மாதிரி ஜூஸியாவும் இருக்கு நல்லா மைல்டா இருக்கு கறி நல்லா வெந்திருக்கு சோ சாப்பிடுறது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் உடைச்சாலும் பட்டுன்னு அது உடைஞ்சிருச்சு ஸோ நல்லாவே இது வந்து சாஃப்டா தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அது கூடவே இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணிடலாமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது நார்மல் குவான்டிட்டி வந்து ஒரு தட்டிலேயே இவ்வளோ குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க ஸோ தாராளமாக நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகலாம் இங்கே ஸோ நம்ம வந்து இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நார்மலாக எல்லா இட்லியும் இருக்கிற மாதிரி இட்லியுமே நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சிக்கன் நல்லா மைல்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சிக்கன் 65 வச்சுருக்காங்களே ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் எங்கடா ஸோ வந்து சுட சுட இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஊதி சாப்பிடுவோம் ஆக்சுவலாக இவ்வளோ ஃபேமஸாக கடை வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லார்கிட்ட கேட்டாலும் இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் என்ன சொன்னது என்னென்னா இங்கே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற மசாலா வந்து செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க So chicken vandu vera level la irukum appadinaanga. Chicken 65 samaya irukku actually. Adu suda suda super ah irukku. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன எடுத்துர்க்கேன் அப்படி நீங்க பார்க்கலாம். இது வந்து இந்த கடையோட ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஃபேவரட் ஆன எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். இது வந்து grill chicken ஓகேவா. So இந்த grill chicken ஓட ஃபேவரட் என்ன அப்படினா பார்த்தா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். एक्चुअली இந்த கடைக்கு போக போறேன் அப்படி நான் என் friend கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கடையில வந்து chicken-உம் இந்த grill-உம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதோட மசாலா வந்து அவங்க ரொம்ப டிஃபரண்டா யூஸ் பண்றாங்க. சோ கண்டிப்பா நீ வந்து ட்ரை பண்ணு உனக்கு பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா smell is super இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த chicken எல்லாம் பாருங்க நல்லாவே எவ்வளவு நல்லா சாஃப்ட்டா வந்து இதா இருக்கு பாருங்க. உடைக்க அப்படியே ஆடுது. அது மட்டும் இல்லாம இந்த கடையில எனக்கு ரீசன்ட்டா என்ன விஷயம் ஒன்னு தெரிஞ்சிச்சு அப்படினு பாத்தீங்கன்னா டெய்லியுமே இங்க வந்து 500 grill வந்து செல் ஆகிட்டே இருக்கு. ரன்னிங்லயே இருக்கு அப்படினு சொல்றாங்க. சோ இதோட அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க வந்து chicken lovers, grill lovers வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு கடையோட டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்கு. மசாலா வந்து வேற லெவல்ல யூஸ் பண்றாங்க एक्चुअली இவங்க. சோ இந்த மசாலா என்ன அப்படிங்கறது பாத்துறோம். சோ grill மட்டும் இல்லாம இது கூட மயோனைஸ் இருக்கு. மயோனைஸ்ல அப்படியே விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு man. அல்டிமேட்டா இருக்கு மசாலா. அவர் சொன்ன மாதிரி டெய்லி 500 1000 grill செல்லானலமே டவுட் இல்ல. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த மசாலாலாம் இங்க oil எல்லாம் போட்டு நல்ல ஒரு இது சொல்வாங்கல எண்ணெயில போட்டு எல்லா மசாலாவும் ஃப்ரை பண்ணி அதுக்கு அப்புறமே ஊத்துவாங்கல. சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க. சோ அதனால இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு இதோட மசாலா. இதோட இன்னொரு ஃபுல் கிரில் என்கிட்ட இருக்கு. சோ இங்க பாருங்க. ஃபுல் கிரிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. தெரியுதா? சோ இத தான் உடைச்சி வந்து இங்க வெச்சிருக்காங்க. சோ இது வந்து நான் லாஸ்ட்ல உங்களுக்கு உடைச்சி அப்புறமா காட்டுறேன். ஐயோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு கிரில்ல. அது இந்த சட்னி எல்லாம் இருக்குல. இந்த மசாலா ஏதோ ஒண்ணுதா. இந்த மசாலா இருக்குல. இந்த மசாலா தாங்க இல்ல ஹைலைட். மசாலா வந்து வேற லெவல்ல இருக்கு. மசாலா एक्चुअली அல்டிமேட்டா இருக்கு இதுல. ஸ்டார்டிங்லயே சொல்லிருந்தேன் கடையில வந்து நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸ். சோ இப்படி வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து செஞ்சா கண்டிப்பா கடை வந்து வேற லெவல்ல தான் போகும். So இந்த grill chicken வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்களே பார்க்கலாம். இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் இதையே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி வெச்சிருக்காங்க. சோ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோட ட்ரை பண்ண போறோம். சிக்கன் வந்து இதனால தான் ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மசாலா இவங்க பண்ற ஆட் மசாலா பண்றாங்கல அத வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ லைட்டா நம்ம வந்து இத இதல போட்டு இத டேஸ்ட் பண்ணி பாப்போம். பாருங்க நான் இத வந்து இந்த ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரைஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரைஸ் கூட சூப்பரா இருக்கு. நார்மல் ரைஸ் இல்லாம இது வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சீ சோ இது வந்து நான் சாப்பிட போறேன். சிக்கன் கிரேவி வந்து வாயில வெச்ச உடனே வேற லெவல்ல டேஸ்ட் வருது. மீன்ஸ் அது கடிக்கணும் அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னால இல்லை வாயில் வச்ச உடனே அது ஒரு ஃப்ளேவர் மாதிரி செமையாக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் அதுதான் ஹைலைட்டு. இதில் இருக்கிற சிக்கன் கூட நான் இப்படி ஜஸ்ட் கை வச்ச உடனே எனக்கு பாருங்க இதாகிடுச்சு. சிக்கன் நல்லா செம்மையாக வந்து இது பண்ணியிருக்காங்க. கல்யாண சமயம் சாதம் சிக்கன் கறி கிரேவி இதுதான் சொல்லுவோம். இங்கே எல்லா மசாலாவும் பிரமாதம். டேஸ்ட் வந்து வாயில் வச்ச உடனே ஃப்ளேவர் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஃப்ளேவர் வருது. அதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட்டு இல்லை காரமாக லைட்டாக அப்படியே ஒரு ஃப்ளேவர் வருதுல்ல. வேறு லெவலில் இருக்குது இது ஃப்ளேவர். அதுக்கு நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம் நிறைய இடத்துல போயிருக்கோம். பட் இங்கே இருக்கிற கிரில் சிக்கனாக இருக்கட்டும் இந்த சிக்கன் 65 இருக்கட்டும் இல்லை இந்த செட்டிநாடு குழம்பா இருக்கட்டும் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற மசாலா வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் சாப்பிட்றதை ரசிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம தலைவர் பாத்தீங்களா எப்படி இருக்காரு கையில அனுமார் ஒன்னு வச்சிருப்பாரு கதா அந்த மாதிரி இருக்கு சோ நார்மலாவே இது நான் சாப்பிடுறேங்கிறதுனால இல்ல சோ நார்மலாவே இந்த chicken பிரியாணியோட பிளேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாண்டிட்டில தான் இருக்கும் ஆரம்பிக்கலாமா chicken biryani எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டுச்சு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு கடையோட ஃபேமஸ் டிஷ்னா அல் புஹாரி அப்படி சொன்ன உடனே இந்த கடையில வந்து chicken தான் ஃபேமஸா இருக்குங்கற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிளிக் ஆகுது பட் இந்த கடையில வந்து பிரியாணி தாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா தாண்டி வேற லெவல்ல இருக்கு இத சமைச்ச செஃப் கைக்கு வந்து என்ன வேணா செஞ்சு போலாம் அந்த அளவுக்கு இருக்கு एक्चुअली chicken பிரியாணியோட டேஸ்ட் வந்து நிறைய இடத்துல நான் एक्चुअली நான் நிறைய இடத்துல chicken பிரியாணி சாப்பிட்டிருக்கேன் பட் அல் புஹாரி இதுக்கு முன்ன சாப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது இன்னும் நல்லா இருக்கு இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டு இருக்க வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சோ நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும் இல்லையா சோ நீங்க என்ன பண்றீங்க நான் சட்டு சட்டுன்னு ஓடி வரீங்க எங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம வடபழனியில சாலிகிராமம் இருக்கு இல்லையா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம AVM ஸ்டுடியோ யாருக்கு தான் தெரியாது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான இடம் சோ அது மட்டும் இல்லாம AVM க்கு ஆப்போசிட்லயே இருக்கிற நம்ம அல் புஹாரி ஹோட்டலும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான் சோ இங்க வந்து நீங்க வந்து சட்டு சட்டுன்னு ஓடி வந்து எல்லா ஐட்டமும் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம must try this biryani and this grilled chicken and chettinad kollam okay va so idu moonu vande enak romba pidichirukku so neengalum vande kandipa idu vande try pannunga so meendum oru murai different ana oru flavor oda different ana oru taste oda different ana restaurant la ungala meendum sandhikkum varai ungaludaiya vandha vidai peruvathu ungal sindhu bye